ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரியான்ஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காய்கறி சாதம் வெஜிடபிள் ரைஸ். இதை வந்து சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி ரெசிபியில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல நிலமாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல நிலமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு குட்டி தக்காளியை நீல நிலமாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சம் ஒரு ரெண்டு கேரட்டு. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அஞ்சாறு பல் பூண்டையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை கொஞ்சமாக கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அப்புறமா வடித்து ஆற வச்ச சாதம். இவை தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை முதல்ல சேர்த்துடலாம். இது லைட்டாக பொரிஞ்சு வரும்போது இது கூட வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அதோடு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் இது சேர்க்கும்போது இதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு முறை கலந்து விட்ட அப்புறமா இது கூட நமக்கு நீல நிலமாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை நீல நிலமாகவே நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்ட அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துடலாம். அவங்கவுங்களுக்கு என்னென்ன காய்கறி இஷ்டமோ அதெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸு, கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, என்ன வேணாலும் சேர்த்துடலாம். எது சேர்த்தாலும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ரெண்டுத்தை மட்டும்தான் சேர்க்குறேன். காரம் பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்காமல் இதை மட்டும் கலந்து கொடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லாவே காயெல்லாம் ரொம்ப நல்லா வெந்துட்டுருக்குது. இது வந்து நம்ம தனியாக தண்ணி ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அதில் இருக்க ஆவி தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். நடுவில் திறந்து கலந்து விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா காய் வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். சாதம் கலரும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நடுவில் உப்பு பார்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க ரொம்ப ஆப்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இதை பண்ணி கொடுத்து பாருங்கள். பசங்கள் இதில் இருக்க காய் இருக்கிறத கூட தெரியாது, நல்லா சாப்பிட்ருவாங்க. உப்பு பார்த்துட்டு நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான காய்கறி சாதம் வெஜிடபிள் ரைஸ் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றத வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இப்போ தான் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.